Hi my dear friends, welcome back to my channel. இன்னைக்கு தமிழ் ரெசிபிஸ் கார்னர்ல நம்ம ஒரு எம்மியான ஒரு காரசாரமான ஒரு மட்டன் ரெசிபி தான் நல்ல ஃப்ரெஷ்ஷான மசாலா அரைச்சி பார்க்க போறோம். மட்டன் குழம்பு செய்யறதுக்கு 1/2 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிட்டு அதல 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி குட்டி குறைச்சு போட்டுக்கலாம். நம்ம மிளகும் சேர்க்க போறோம். அதனால கொஞ்சம் கம்மியா ஃபர்ஸ்ட் சேர்த்துக்கலாம். இதல 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு இத அந்த மசாலாலாம் எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது வந்து மட்டன் நமக்கு ஊறினதுக்கப்புறம் நம்ம செஞ்சோம்னா நல்ல மசாலாவும் இறங்கிருக்கும், அதே நேரத்தில் ரொம்ப சாஃப்டாகவும் வெந்துடும். 1 மணி நேரம் அளவுக்கு நான் ஊற வச்சுருக்கிறேன். நீங்கள் காலையில் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஊற வச்சுட்டு மற்ற வேலை பார்த்துட்டு கூட நீங்கள் மசாலாலாம் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பில் வந்து இரும்பு சட்டி வச்சுருக்கேன். அதில் வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தனியா மல்லி விதை சேர்த்துருக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துருக்குறேன். 2 மூணு பட்டை வந்து மீடியம் சைஸ் சேர்த்துக்கோங்க. 4 கிராம்பு சேர்த்துக்கலாம். சின்னதாக ஒரு ஜாவித்திரி சேர்த்துக்கலாம். இதில் வந்துட்டு முந்திரி வந்து 5-6 சேர்த்துக்கலாம். இந்த முந்திரி போட்டு நம்ம செய்கிறப்ப ரொம்ப நல்லா ஒரு ரிச் டேஸ்ட்டில் இருக்கும். 4-5 பல்ப் சின்ன சின்னதாக துண்டு இருக்கும் இல்லையா, அந்த அளவுக்கு தேங்காய் வந்து 5-6 பல் வந்து சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா வந்து வறுத்துக்கணும். அடுப்பை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. 1-2 நிமிஷம் வறுத்ததுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கசகசா சேர்த்துக்கலாம். கசகசா நம்ம ஃபஸ்ட்டே சேர்த்தோன்னா அது வந்து சீக்கிரமாக வறுபட்டுரும். கசகசா மற்றது கொஞ்சம் லேட்டாகும், அதனால் கரிஞ்சு போன மாதிரி ஆயிரும். இப்போ கசகசா வந்து நம்ம இது கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா வறுபட்டதுக்கு அப்புறமா சேர்த்துக்கலாம். இப்போ 2 ஏலக்காய் சேர்த்து இதையும் நல்லா சூடு ஏற அளவுக்கு வறுத்து விட்டுக்கோங்க. இந்த நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக வந்தவொடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை வந்து மிதமான தீயில் வச்சு நீங்கள் வந்து வறுத்துக்கோங்க. இப்போ ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு தண்ணி எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இது மாதிரி பவுடர் பண்ணதுக்கப்புறமா 50 மில்லி அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இதை வந்து நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையும் வந்து நீங்கள் அதில் சேர்த்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம இப்போ இன்னொரு பேஸ்ட்டும் ரெடி பண்ணணும். அதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 பெரிய சைஸ் வெங்காயமாக 1, அப்படி இல்லைன்னா மீடியம் சைஸ்னால் 2. அதை வந்து சும்மா ரஃப்பாக வந்து கட் பண்ணி இது போல் சேர்த்து நல்லா வதக்கிடணும். அடுப்பை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிடுங்க. பாருங்கள், கலர் இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதையும் நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். அதுக்கு முன்னாடி இதில் நம்ம 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்க்க போகிறோம். தயிர் வந்து ரொம்ப புளிக்காத தயிராக, கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான தயிராக இருந்தால் நல்லாயிருக்கும். நான் கலருக்கு வந்து நம்ம அப்பளம் வந்து ஃபஸ்ட்டு நார்மல் மிளகாத்தூள் சேர்த்தேன். இதுக்கு கலருக்கு வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்து இதையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம ஏற்கனவே அந்த வெங்காயம் வதக்கின பேன்லேயே எண்ணெய் தேவைன்னா கொஞ்சம் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நம்ம கலந்து வச்ச மட்டனையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு இடம் நல்லா வதக்கிக்கணும். மட்டன் வந்து 10 நிமிஷம் அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க. நம்மளுக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுறப்போ சீக்கிரமாகவும் வெந்துடும். இப்போது நம்ம இதில் வந்து 1 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ வந்து நம்ம அடுப்பை வந்து மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு 20-25 நிமிஷம் வந்து 1 மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. நல்லா வந்து மட்டன் வெந்துடும். நம்ம குக்கரில் வைக்காமல் இன்றைக்கி வந்து வெறும் பேன்லேயே வச்சு மட்டன் வேக வைக்கிறோம். குக்கரில் வைக்கிறத விட இதோட டேஸ்ட் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம ஊற வச்சதுனால நல்லா மட்டனும் வெந்துடும், சீக்கிரமாக சாஃப்டாக வெந்துடும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச வெங்காய பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வெங்காய பேஸ்ட்டை சேர்த்து இதை நல்லா கலந்து நல்லா வதக்கணும். வெங்காய பேஸ்ட்டு சேர்த்தோன்னே அடுப்பை கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். வதக்கிட்டு அந்த பச்சை ஸ்மெல், ஏற்கனவே வதங்கினது தான் அந்த, இருந்தாலும் கொஞ்சம் அந்த ராஸ் மல் இருக்கும், தயிர்லாம் சேர்த்துருக்கோம்ல, அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. இந்த மசாலா ஃப்ரெஷ்ஷான மசாலா அரைச்சி செய்கிறப்போ ரொம்ப ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி அந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் திக்காக தான் சேர்ப்பறேன், அதனால் தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் விட்டுருக்கேன். இந்த தண்ணி எதுக்கு சேர்க்குறோன்னா இந்த இன்னும் மட்டன் வந்து இந்த தண்ணியிலேயே நல்லா வேகணும், அதனால் கொஞ்சமாக தண்ணி. உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உப்பு வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு சேர்த்துட்டு ஒரு இடம் கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். ஏன்னா இந்த மசாலா இந்த தண்ணி எல்லாம் நல்லா வந்து இன்னும் நல்லா நம்மளுக்கு கட்டியாக வரணும். அதுக்கு முன்னாடி 1/2 எலுமிச்சம்பழத்தையும் இதில் பிழிஞ்சு விட்டுக்கலாம்.
பிழிஞ்சு விட்டுட்டு நல்லா ஒரு இடம் கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அடுப்பை வந்து ஒரு லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். நீங்கள் வந்து செக் பண்ணிக்கணும், இடையில இடையில ஒரு இடம் கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா மசாலாலாம் போட்டதுக்கப்புறம் அடியில் வந்து கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருக்கும், அதனால் இடையில இடையில நம்ம கிளறி விட்டுக்கணும். இப்போ பாருங்கள் ஒரு 20-25 நிமிஷத்துக்கு அப்புறமா பார்த்தோன்னா தண்ணியெல்லாம் நல்லா வற்றி நல்லா கலர்ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து வந்திருக்கும். ஏன்னா நம்ம இதில் காஷ்மீரி மிளகாத்தூளும் சேர்த்துருக்குறோம். அப்படியும் இல்லைன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷான மசாலா அரைச்சி செய்கிறப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி கலர் கிடைக்கும். இப்போ மட்டன் நல்லா வெந்துருச்சு, இதில் கொஞ்சமாக மல்லித்தலை தூவி நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான், சூப்பரான மட்டன் ரெடி ஆயிடுச்சு. வேணால் கொஞ்சம் முந்திரி தூவி விட்டுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ரசம் சாதத்துக்கு சைடிஷாகவும் தயிர் சாதத்துக்கு சைடிஷாகவும் வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மட்டன் செஞ்சு பார்த்துட்டு தமிழ் ரெசிபிஸ் கார்னருக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, லைக் பண்ணுங்கள். உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்டை எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். பாருங்கள், நான் இந்த அளவுக்கு திக்காக தான் செஞ்சுருக்கேன், அதனால் நீங்கள் பார்த்து தண்ணி சேர்த்து செய்ங்க. பாய்.